கடுமையாக கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு 12 மணி நேர வேலை சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நேற்று டாஸ்மாக் தொடர்பான ஒரு அறிவிப்பு. இப்படியான இந்த சூழலை இந்த 10 நாட்களில் திமுக அரசு நடவடிக்கை எப்படி பார்க்குறாங்க? ஒரு 12 மணி நேர வேலைங்கிறதுல வந்து அரசாங்கத்துக்கு செலவு எதுவும் கிடையாது. மதுபான விற்பனை வந்து எங்கனாலும் பண்ணலான்னு சொல்லல, அரசுக்கு செலவு கிடையாது, வருமானம். அப்போ ரெண்டுலேயுமே கவர்மெண்ட்டுக்கு சிஸ்டத்துக்கு வந்து நட்டம் எதுவும் கிடையாது. பாலிசியில் பிரச்சனை, சிஸ்டத்துக்கு நட்டம் கிடையாது. அப்போ சிஸ்டத்துக்கு நட்டம் கிடையாதுன்னா அது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கணும்ல, இனிஷியேட் பண்ணதை ப்ரொசீட் பண்ணியிருக்கணும்ல, ப்ரொசீட் பண்ணதில் வந்து அடமெண்டாக நின்றுக்கணும்ல, ஏன் ரிவர்ஸ் அடிக்கிறீங்க? விலகி போகிறாங்க, பாலிசிக்கே முரண்பாடான ஒரு விஷயம் செய்கிறாங்க. கொள்கைக்கு முரணாக செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. அவங்க கொள்கை என்ன, மது விற்கக்கூடாதுங்கிற அவங்க கொள்கையா? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன்? உங்களை தான் அடிக்கடி இங்க பாக்குறேன். காலி ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சுடா. கடுமையா கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு 12 மணி நேர வேலை சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நேற்று டாஸ்மாக் தொடர்பான ஒரு அறிவிப்பு. இப்படியான இந்த சூழலை இந்த 10 நாட்களில் திமுக அரசின் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். 4 சீட் இல்லை அப்படின்னு பார்க்குறோம், ஒரு விஷன் வந்து இல்லை அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், நாளை கழிச்சு என்ன பண்ணணும், இதோடைய பின்விளைவுகள் என்னவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, ஏண்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறேன்னா இருடா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்கள் வந்து பல துறைகள்லேருந்து உருவாகும். அது வந்து ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் ரெடி பண்ணுவார் சில சமயம். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து முழுமையாக நடக்கலை, இது இடிக்குது, இல்லாட்டி யாரோ குறுக்கு குறுக்கு பூந்து சொல்கிறாங்க அப்படின்னு நடத்த புரிஞ்சுக்கும். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பெருசாக பேசுகிறேன், பயன் செய்கிறேன். ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா, ஆளை பார்த்தா போத்திட்டு போயிடுவேங்கண்ணா. ஆமாப்பா, அப்படி தான் பண்ணுவோம் என்னன்ற அப்படின்னு நின்றுக்கலாம். ஓ, கை நிற்கிற வேலையெல்லாம் வச்சுக்கலாம். இந்த 50 ரூபா லஞ்சம் வச்சுக்கா. ஒரு 12 மணி நேர வேலைங்கிறதுல வந்து அரசாங்கத்துக்கு செலவு எதுவும் கிடையாது. ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளயா, இன்னும் 4 இருக்கு. மதுபான விற்பனை வந்து எங்கனாலும் பண்ணலாம்னு சொல்லல, அரசுக்கு செலவு கிடையாது, வருமானம். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அப்ப ரெண்டுலயுமே கவர்மெண்ட்டுக்கு சிஸ்டத்துக்கு வந்து நட்டம் எதுவும் கிடையாது, பாலிசியில பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை! காலையில் பல வீடுகளில் இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மளை பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. சிஸ்டத்து நட்டம் கிடையாது. அப்போ சிஸ்டத்து நட்டம் கிடையாதுன்னா அது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கணும்ல, இனிஷியேட் பண்ணதை ப்ரொசீட் பண்ணியிருக்கணும்ல. என்னை இழுத்து உள்ள பார்க்குறியா? ப்ரொசீட் பண்ணதில் வந்து அடமெண்டாக நின்றுக்கணும்ல, ஏன் ரிவர்ஸ் அடிக்கிறீங்க? அந்த பயம் இருக்குல்ல, போடா. அரசாங்கத்துக்கு கூடுதலாக 1000 கோடி வந்திருக்கும் மதுபானத்தில். இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஸோ நம்மளோட பாலிசி இது, இந்த பாலிசி படி நடங்கன்ற ஒரு இடத்துல இருந்து விலகி போறாங்க, பாலிசிக்கே முரண்பாடான ஒரு விஷயம் செய்யறாங்க. கொள்கைக்கு முரணா செய்யறாங்கன்னு நான் சொல்லல. அவங்க கொள்கை என்ன, மது விற்க கூடாதுங்கிற அவங்க கொள்கையா? இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன். தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள். அந்த இனாம் இனாம் நினைக்கிறேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, அதான் அரசோட கொள்கையே இங்க மது விளக்குதான் இல்ல, இருந்ததே இல்ல. அதெல்லாம் வெளியே போய் ரொம்ப நாள், இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. பாமகவும் மதிமுகவும் ஆட்சிக்கு வந்தா சொல்லுவாங்களா?
என்ன பண்ணி நம்மள காமெடி பண்றாங்க? முடுக்கு திரு கடையை மூடிடுறாங்க, சந்து திரு கடையை திறந்துறாங்க. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. அப்ப நமக்கு என்ன தெரியும்? ஆமா, இந்த திருல கடையை மூடிட்டாங்க, அப்புறம் பக்கத்துல திறந்துட்டாங்களே, அதை யார் சொல்வா? 1500 கடையை மூடின உத்தரவுல எப்படி 5300 கடை வந்துச்சு? இதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏமாத்தலமா, ஏகத்தா ஏகத்தலமா பேசுறே. இப்ப திருப்பி செந்தில் பாலாஜி என்ன தேதியில சொல்றாரு நினைக்கிறீங்க? 500 கடையை மூட போறாரு. என்னது, எங்கெங்கெல்லாம் வியாபாரம் நடக்கல அதெல்லாம் மூடிட்டு வியாபாரம் நடக்கிற இடமா கூட திறக்க போறாங்க? டேய், என்னடா புத்தாட்டது? திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். பாலிசிக்கு முரணான விஷயங்கள் தானே இதுவும். அவங்க பாலிசியே கிடையாதுன்ற அவங்க சொல்லல, அரசோட பாலிசியே. அரசோட பாலிசி மதுவிலக்கு கிடையாது. அரசமைப்பு சட்டத்துடைய பாலிசி தான் மதுவிலக்கு. சரக்கு கிடையாது. ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு தூக்கி நாளில் வரவேன்னு போடுவாங்க. எந்த கேப்பாரு கிடையாது, மேப்பாரு கிடையாது. என்ன நான் இழிச்ச வாய பாருங்க, கிச்சன் எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காருந்தா. தொழிலாளர் சட்டங்கள் வேலையே பார்க்காதவரோட வந்து ஐடி கம்பெனிகள். இப்போ 12 மணி நேரம் வேலை இந்தியாவில் எங்கே இருக்காரு நினைக்கிறீங்களா? 12 மணி நேரம் வேலை இருக்கும், ஆனா சட்டப்படி வந்துச்சுன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஓட்டி கூட வாங்க முடியாத நிலைமை வந்துருமே. நகி பேட்டா பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. இப்போ வாபஸ் ஆயிடுச்சுங்கிற வேற விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் இல்லை, அங்கே வந்து சரியா கைட் பண்ண கால் இல்லை, அவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு பண்ணி பண்றாங்க, முடிஞ்சு வச்சுக்கிறது. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன் பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். நம்ம 12 மணி நேரம் அவங்கவுங்க விருப்பம்னு சொல்றோம், ஆனா உடல் நலம் அந்த நிறுவனம் அவரவர் ரெண்டு பேரும் தொழிலாளர் சேர்ந்து உங்களுக்கு விருப்பம் வந்தா சேருங்க, விருப்பம் இல்லையே வேற கம்பெனிக்கு. ஆல் ஃபைல் சார், ஃபைல் வேணும். 12th ஃபைல் உனக்கு ஒரு ஃபைல் பா பா பா. ஆனா இந்த இடத்துல தான் உடல் நலம், தொழிலாளர் மனநலம் இந்த ரெண்டையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த உடல் நலத்தை பாருங்க, வேலைக்கு போகாதீங்க. தெரியுமா, அவங்க டிகிரி படிச்ச எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்ப உங்க லேபர்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க, உங்களுடைய டாஸ்மாக் ஓல்டு போய் யாரு? கவர்மெண்ட். என்ன அப்புறம் கவர்மெண்ட் நடத்துற கடையில நீங்க சட்டம் பேச மாட்டீங்க? ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருப்பா, நாடாரும் செட்டியார், அங்க போய் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. ஸ்டார்ட் பண்ணு. இங்க இங்க வா. யா யா. மண்டல மண்டல